பிரம்ம முகூர்த்தம்னா தெரியுமா உங்களுக்கு? பெருமாளின் சொர்க்க வாசல் திறப்புனு கொண்டாடினாங்க இல்ல, பிரம்ம முகூர்த்தம் பெருமாளினுடைய சொர்க்க வாசல். பெருமாள் சொர்க்க வாசல் திறப்பு ஒன்னே ஒண்ணுதான். கல்யாணம் பண்றது வந்து எத்தனை மணிக்கா இருந்தாலும் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் குளிச்சு வைப்பாங்க பாருங்க, 10 மணிக்கு மேலதான் குளிச்சு வைப்பாங்க. பொதுவாகவே ராத்திரி நேரம் கார்பன் டை ஆக்சைடை மரஞ்செடி கொடிகள் வெளியில விடும், அதனால காத்து கருப்பு அடிச்சிடும், வெளியில போகாதான். வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் சுத்து புல்லு இல்லைன்னா குழந்தை பிறக்கும், ஏன்னா அது ஆக்சிஜனையும் உடலையும் கிளீன் பண்ணும், நோய் குரிமைகளும் கொண்டுடும், கர்ப்பப்பை வரைக்கும் கிளீன் பண்ணும். அதை பூரா சாமியாக கொடுத்தான். நம்மால் என்ன பண்ணிட்டான், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எவனும் நம்மளை தேடி வரமாட்டான், ஏன்னா அவனுக்கெல்லாம் உழைக்க தயாராக இல்லை, உழைக்க தயாராக இல்லை, நம்மளாம் இறங்கி வேலை செய்வோம். என்ன சொல்லிட்டான், 10 மணிக்கு மேலே உங்களுக்கு டேட்டை குறித்து கொடுத்தான். இதுதான் சாந்தி முத்து நல்ல. உன் உடல் உறுப்புகள் 10 மணிக்கு மேலே தூங்கிடும், உடல் உறுப்புகள் அத்தனையும் 10 மணிக்கு மேலே நிறைய தூங்கிடும். அப்போ உன் மூளைக்கு ரெஸ்ட் கொடுங்கிறான். காலையில் அதிகாலை எழுந்து படியும்பான், காலை எழுந்தவுடன் நல்ல படி நல்ல மண்டையில் ஏறும். அப்படின்னா 4:30 மணிக்கு உன் உறுப்புகள் எல்லாம் எந்திரிச்சிடும். சொர்க்க வாசல், சொர்க்க வாசல் அப்படின்னா பிரம்மா பிரம்மான்னு இப்போ படைப்புக்கு கடவுள்னா பிரம்மா பிரம்மான்னு சொல்லுங்க, அம்மானு வந்துடும். படைப்புக்கு கடவுளே அம்மா, அதை நீ நீங்கள் பேகிங்கிற அது ரெண்டாவது விஷயம். அப்போ சொர்க்க வாசல் திறப்பு, சொர்க்க வாசல் அப்படிங்கிறது பூமிக்கு வரக்கூடிய வாசல். பெண் சாமி அவங்களுடைய இது தெய்வம், அதுவும் தெய்வம் தான். ஆணினுடையதும் தெய்வம்னு சொல்லி பெண் ஆணினுடையதும் தெய்வம் தான், அது சிவம் உயிர், அது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது சிவன் சொத்து குலநாச. இது பெண் சொர்க்க வாசல். பூமியில் உனக்கு என்ன வேணும், என்ன வேணும் எல்லாம் கிடைக்கும் அந்த பூமியில் தான். கண், பொண்ணு, பொருள், ஆபரணம், உனக்கு என்ன வேணும் எல்லாம், இது சொர்க்கம். இது செத்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், நரகம் அது. இறைவனடி சேர்ந்தாருங்கிற, அதுக்கு திதி கொடுக்குற, பேய்ங்கிற, விரட்டுற, என்னென்னமோ பண்ணுற. சொர்க்க வாசலுங்கிற கடைசியில், சொர்க்க வாசல் என்பது நோயற்ற வாழ்வை குறையற்ற சொல்ல. அப்போ நான் 4 to 6 குழந்தை இல்லாதவங்க, இந்த இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தை இல்லாதவங்க, அந்த 4 to 6 நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அதை தெய்வீகமாக அடுத்த சந்ததிக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நல்ல உணவை உட்கொண்டு கணவன் மனைவி ஒன்னியமாக இருந்தால் அந்த வாசல் திறக்கும், குழந்தை குறைபாடு இல்லாமல் பிறக்கும். சும்மாவாது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு படைப்புக்கான, அப்போ படைத்தல்ல குறை இருக்கக்கூடாதுங்கிறான். நீ எல்லா உறுப்பும் தூங்கினதுக்கப்புறம் ஏறி மேய்ஞ்சின்னா, அந்த காலத்தில் மாதம் இருமுறைன்னு சொல்லி வச்சான், இன்னைக்கு அப்படி இல்லையா, ஒரு நாளைக்கு இருமுறை உன் உடம்பை நீயே கஷ்டப்படுத்திக்கிற, இன்னைக்கு அது ஒரு இதாகவே போயிடுச்சு, அது மாதம் இருமுறை. சும்மாலாம் இல்லை, எல்லா விஷயமும் தமிழ் சயின்ஸுங்க, சயின்ஸுக்கு 10 படி மேலே தமிழ். தமிழுங்கிறது மொழி கிடையாது, உன்னை வாழ வைக்கிற சாமி அது. தமிழ் மொழி அழிஞ்சிருச்சுன்னா நீ செத்தது, அதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஆனால் அது அழியாது, அது அழியாது, ஏன்னா அதனுடைய ஜீன்கள் நம்ம உடம்புல இருக்கு. கொஞ்சம் தட்டணும், சர்ன்னு மேலே வந்துடும், மொத்தத்தையும் ஏறி மிதிச்சிடும். இதெல்லாம் விஷ விதைகள் தானே, ஆலமரத்தை செடிகள் அழிச்சிடலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம், புரியுதுங்களா? அப்போ பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து 4 to 6 ஸ்கூலில் பசங்களை கையெட்டினா தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. 4.5 வயசுக்கு மேலே தான் ஸ்கூல்லேயே நீ சேர்க்கணும். 1.5 வயசில் காசு போட்டு வித்துடுற, கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. 1.5 வயசில் பார்க்கறதுக்கு முடியாமல் பிளே ஸ்கூல்ல சேர்க்கிற படித்தவன் வருஷத்து இல்லை படித்தவன் பூரா இன்னைக்கு சோறு தான் சமைக்கிறான் வெளிநாட்டுக்காரனுக்கு, ஃபுட் டெலிவரி வெளிநாட்டுக்காரங்கிட்ட கற்பிச்சு எடுக்கிறான். படித்தவன் கல்வியும் வியாபாரம், கடைசியில் படித்ததுக்கு அப்புறமும் வியாபாரம், பாதிபத்துக்கு வேலை இல்லை. இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற சீர்கேடுக்கு காரணம் வியாபாரம், எல்லாமே எல்லாமே காரணம் என்னன்னா அறியாமை. 4.5 வயசுக்கு மேலே அவன் சேர்ந்துருந்தானா, என்ன உனக்கு உண்டு அதான் கிடைக்க போகுது. நான் பிறக்கும் போது என் தலையில் எழுதியாச்சு என்ன நடக்கும், பிறந்த உடனே என் சாவு எந்த உடல் அழியும்னு தெரியும். அதனால தான் பிற சவம்னா, பிறந்ததுக்கு அப்புறம் சாவு நிச்சயம், அதனால தான் பிற சவம். இன்னொரு சவம் தான் உயிராக பிறக்குது. எல்லாம் சும்மா இல்லை, பழமொழிங்கிறது அந்த காலத்தில் சும்மா இல்லைன்னு சொல்லலை. தமிழ் அருகில் இருக்கான்னா ரொம்ப தூரத்தில் இருக்கான்னு அர்த்தம், நான் அருகில் இருக்கிறேன் அப்படின்னா தூரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். முதல்ல தமிழ் மொழி தெரியணும், புரியுதுங்களா? அப்போ பிரம்ம முகூர்த்தங்கிறது படைப்புக்கான நேரம், 4.5 வயசுல தான். அப்போ அந்த 4:30 மணிக்கு தான் உன் உடல் உறுப்புகள்லாம் தெரியும். அப்போ தான் ஸ்கூல்லையும் சேர்க்கணும். விதை விதைக்கிறதுக்கு உண்டான நேரமும் அந்த 4 to 6 தான். ஏன்னா வெயில் அதிகமாக அடித்ததுக்கப்புறம் நீ விதைக்க முடியாது, அதே மாதிரி இருட்டிலையும் விதைக்க முடியாது. அந்த காலத்தில் நிலவு ஒளியை நம்பி வாழ்ந்தவங்க. நீ இன்னைக்கு எக்யூப்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டே காலை 10 மணிக்கு போடு, ஆனால் விதை எப்படி, விதையும் கெட்டுடும் வர்ற செடியும் கெட்டுடும். அதனால தான் ஹைப்ரிட் விதை இல்லாமல் தின்னுக்கிட்டு இருக்கியே, உனக்கு விதையை பற்றி பேசி என்ன பலன்?
நீங்க கேட்குற மக்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் நலனுக்காக போராடுறாங்க, எல்லாம் முட்டாள்தனம், எல்லாமே விதை இல்லாத பொருள், எல்லாம் சிவம் இல்லாத பொருள், உயிர் இல்லாத பொருளை தின்னுட்டு எனக்கு உயிர் வேணும்னு. அப்படி இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன அம்பு, நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. எனக்கு நான் அங்கதான் இருக்கேன், வேற எங்கே இருக்குன்னு தெரியல. அவ்வளோ தகவல்கள் பேசுகிறீர்களா போகிறது. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய பனிச்சுமைகளுக்கு நடுவில். எனக்கு வந்து வெளியில் வர நிறைய பேர் ஆமாம் ஆமாம் காத்துட்டு இருக்கிறாங்க பக்தர்கள் எல்லாம். ஒரு 4 கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. எத்தனை கேள்வி சொன்னேன் தெரியல, நிறையா இருக்கும், நிறைய இருக்குது. ஒருத்தன் பேரை சொன்ன உடனே ஜோதிடம் போட்டுடுவேன், அப்பவும் அவன் ஜாதக கட்டாயம் மண்டக்குள்ளே வந்துடும். ஒருத்தன் பேரை சொன்னாலும் வந்துடும், ஒருத்தனை பார்த்தா வந்துடும். சில பேர் என்ன செக் பண்ணணும்னு வந்துட்டானா 3 நம்பர் கேட்டவன் குளம் வரை கோத்திரம் வரைக்கும் எடுத்துடுவேன். ஏன்னா இது நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிபதி நான் அல்ல, இந்த உடல், இந்த தலைமுடி, இந்த கண்ணு, உள்ளே இருக்கிற ஜீன்கள், என் உடம்புல இருக்க எந்த பார்ட்டு என்ன கேட்டு வேலை செய்கிறதில்ல, இந்த நான்கிற சொல்லுக்கு நான் அதிபதி கிடையாது. என்னை இயக்கி கொண்டிருக்குமா நீ சொல்கிற விஞ்ஞானி சொல்கிற அந்த கிரகங்களும் பிரபஞ்சமும், அந்த கிரகங்களுக்கு நான் உறவுகளாகவும் உறுப்புகளாகவும் போட்டு வச்சுருக்கேன். என்னை இயக்குவது என் உறவுகள், இந்த பிரபஞ்சங்கிற பேரில். அதனால் உன்னை பார்த்த உன்னை சொல்லக்கூடிய பவர், அவங்க அணுக்கள் உன்னுடைய அணுக்களை வேவு பார்த்துடும். பார்த்து பேசணும் கொஞ்சம், அப்படிதான் சின்ன பையன். ஏன்னா நான்கிற அதிபதி நான், நான் தான், நான் தான் சொல்றாங்கல்ல, அது நான் கிடையாது. ஊடக உலகம் நண்பர்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நம்ம வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்முடைய முருகப்பெருமாள் சாருடைய தொலைபேசி நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை ஜாதகம் பார்க்கணும், இல்லை வாக்கு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சாரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே வி ஈஸ்வரி. நன்றி, வணக்கம்.